ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தேவபிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் யார் தெரியுமா? நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறாரா? அவர் உங்களுக்கு நன்மை செய்யாம, அவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறாரு? ஹல்லேலூயா. தேவபிள்ளை, என்ன நன்மையை நீங்க எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கீங்க தெரியல. இந்த கால வழியில பரிசுத்தாவியின திட்டமா நம்மை பார்த்து பேசுறாரு. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம தேசமும் தன் பலனை கொடுக்குமா? நீங்களா நான் தான் தேசம்? ஆண்டவள தேசமாய் வைத்திருக்கிற நீங்க கர்த்தர் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு அதனுடைய பலனை அனுபவிக்க போறீங்க. ஆமே. அன்னைக்கு ரூத்துக்கு ஆண்டவர் சொன்னார்ல, அவரை நம்பி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும்னு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் நன்மையை கொடுத்து, நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமே. அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை தரறா? வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 65:4 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பாருங்க, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால நாங்கள் திருப்தி ஆகுவோம். அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவ பிள்ளையில உலக பிரகாரமான நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஒரு நீங்கள் திருமணத்தில் காத்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை வீட்டுக்காக காத்து கொண்டிருக்கலாம், உயர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம், மேலை நாடுகளுக்கு போகிற காரியத்தை காத்து கொண்டிருக்கலாம், சுகத்துக்காக காத்து எதுக்கு காத்துக்கீங்க தெரியல. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை தருவார். ஆனால் அதை காட்டில ஒரு மேன்மையான நன்மை இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். ஆமே. ஆலயத்தில் என்ன இருக்கு? அவருடைய மகிமை இருக்கு. ஆலயத்தில் என்ன இருக்கு? அவருடைய நாமம் இருக்கு. ஆலயத்தில் என்ன இருக்கு? அவருடைய பிரசன்னம் இருக்கு. ஆலயத்தில் என்ன இருக்கு? அவரே அவரை வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் தேவ பிள்ளையில அவருடைய நன்மையினால, அவருடைய கிருபையினால திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் அவராக இருக்கிறாரா? ஆமே. கர்த்தர் அப்போ முதலாவது கொடுக்கிற நன்மை என்னது? தெய்வ பிள்ளையில அவருடைய ஆலயத்தில் அவர். நான் இப்படி கொஞ்சம் என்ன மாற்றி சொல்கிறேன், நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக ஆண்டர் வைத்திருக்கிறார். ஆமே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களா? ஆண்டர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த ஆலயத்துக்கள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார்னா அவருக்குள்ள இருக்கிற அத்தனை நன்மை ஆசீர்வாதங்கள். ஆமேன். அத்தனை கடல் நம்முடையது தான். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது தேவபிள்ளையில் அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய காரியங்கள். ஆண்டர் அப்படியேப்பட்ட மகிமையாய் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இருதயம் துவல வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார்ல. இன்னைக்கு ஆண்டவர் நன்மையினால் பலனால் கொடுத்து உங்களை ஆசீர்வதி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி நாலு பேருக்கு முன்னாடி உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இது நடக்குமா? நிச்சயம் நடக்கும். இது நம்புங்க தேவ பிள்ளைகள், இது விசுவாசிங்க. ஆண்டர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவார். யாரார் என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களே தெரியல. ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் நன்மையினால் உமது ஆலயமாகி வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. உங்கள் ஆசீர்வாதத்தினால எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. யாரார் என்னென்ன குறைவுகளோடு இருக்காங்க தெரியல, இன்னைக்கு என்ன தேவைகளோடு இருக்காங்க தெரியலப்பா. அத்தனை நன்மையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இவளுக்கு உண்டாவதாக என்று நான் பிளஸ் பண்றேன்ப்பா. இன்னைக்கு நீங்க அதை செஞ்சிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதில் வாழ்ந்திருக்க பண்ணும் ஆசீர்வதி குறைவுகள் நிறைவே மாறிட்டும். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆண்டவர்கள் நன்மையை கொடுத்துட்டா தைரியமா போங்க. காட் பிளஸ் யூ.